எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்யா. நீ எப்படியா இருக்க? நோ மறந்துட்டோம்ல, என்னை பார்க்கும் போது குட்டியா இருந்தேன். இப்போ பிள்ளையெல்லாம் எங்கல? அவங்க வரலையா? வரலம்மா. பிள்ளையெல்லாம் என்ன பண்றாளுங்க? என்ன பார்க்க வரேன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காளுங்க? பிள்ளைகளா நல்லா இருக்காளுமா? எல்லாம் வளர்ந்துட்டாளுவா? பெரிய மனுஷி ஆயிட்டாளுவா? பெரியவ ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா? அவளுக்கு கல்யாணம் கூட நிச்சயம் பண்ணிருக்க. அடுத்தவ இப்பதான் காலேஜ் படிக்க. அடுத்தவ வீட்டுல உன்ன மாதிரியே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. உன்ன மாதிரியே சமைப்பா. அப்புறம் சுனாமி வந்தப்போ ஒரு குடும்பம் ஒரு குழந்தைய விட்டு இறந்துட்டாவ. அவளை நம்மதான் எடுத்து வளர்க்க. அவர் கனி 10ஆம் கிளாஸ் படிக்க. எப்ப பார் உன்னைய பத்தியே கேட்டே இருப்பா. நீ எப்படி இருப்ப? நீ எப்ப வருவேன் கேட்டே இருப்பாமா. அப்பாவும் உன் ஞாபகமாவே இருக்க. நான் வந்தது யாருக்கும் தெரியாதுமா. எதுக்காக 20 வருஷமா என்னை யாரும் வந்து பார்க்கல? நான் என்னலே பாவம் செஞ்சேன்? உங்க அப்பா கூட பார்க்க வரலையே. எங்க யாருக்குமே நீ எங்க இருக்கன்னு தெரியாதுமா. உன்னை நினைக்காத நாள் கிடையாது. உன்னை தேடாத இடம் கிடையாது. நீ இங்கிட்டு இருப்பன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலாமா? என்னல சொல்லுத? இங்கிட்டு இருக்கிறது எனக்கு இன்னைக்குதாமா தெரியும். உன் கூட செயல இருந்த ஒரு அம்மா உன் போட்டோவை பார்த்துட்டு உன்னை இங்க பார்த்துதான் சொல்லுச்சு. அப்படியே ஓடி வார. இல்லையேல, நம்ம சௌந்தர பாண்டியனுக்கு தெரியுமே. சௌந்தர பாண்டிய மாமாக்கு தெரியுமா? கோர்ட் கேஸ் நடந்தப்ப அவரு கூட இருந்தாரல்ல, அவருக்கு தெரியுமே. சொல்லலையா? அவருக்கு நீ இங்க இருக்கிற விஷயம் தெரியுமா? அவரு சொல்லலையம்மா. என்ன கேஸ்? என்ன தண்டனை? எதுக்கு ஜெயிலு? நீ எதுக்கு ஜெயில இருக்க? என்னமா சொல்லுத? 20 வருஷமா இங்கதான் கிடக்கியா? ஆமாயா. மாமா இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையம்மா. அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? நிசமாவே சொல்லலையா? அம்மா, அந்த முருகன் சத்தியமா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. என்னம்மா என்ன நடந்துச்சு? நான் இங்க கிடக்குதே உன் மாமனுக்காக தாம்ல. என்னம்மா சொல்லுத? பெத்த பிள்ளைகளை விட்டு போட்டு கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்ட உங்க அப்பாவை விட்டு போட்டு இருட்டு ரூமுக்குள்ள மண்ணுக்கும் மரத்துக்கும் உங்க பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு 20 வருஷமா இங்கேயே கிடைக்கனே எதுக்கு? சௌந்தர பாண்டி அண்ணனுக்காக தாம்ல. எதுக்கு? செஞ்சதெல்லாம் அண்ணன் தாம்ல. ஆனா பழிய ஏத்துக்கிட்டது நானு. என் பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியா பாத்துக்குதேன்னு சத்தியம் செஞ்சாரு. ஒருத்தரை டாக்டர் ஆக்குத, ஒருத்தரை என்ஜினியர் ஆக்குத, ஒருத்தரை வக்கீல் ஆக்குதான்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாரு. அந்த நம்பிக்கையில தாம்ல அம்பட்டு குத்தத்தையும் நான் தான் செஞ்சேன்னு ஏத்துக்கிட்டு தனி மரமா இந்த ஜெயிலையே கடந்து 20 வருஷமா உங்களை பெரிஞ்சு தவிக்கல. அம்பட்டும் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் தான்
அம்மா, என்ன நடந்துச்சு, என்ன பழி? எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ராதாபுரம் கல்யாணத்துக்கு நான் மட்டும் போகுத நிலைமை வந்துச்சு. ஊர்ல இருந்து தனியா பஸ் ஏறின. நடந்தது துரோகி, துரோகி, பச்சை துரோகி. மா, கம்புட்டி அந்தால் மறைச்சிட்டாமா? அவ உன்கிட்ட செஞ்ச ஒரு சத்தியத்தை கூட அவன் செய்யலமா? அவெல்லாம் எங்களை திரும்பி கூட பார்க்கல. பத்தி தப்பா கதைய கட்டி அந்த ஊரையே நம்ப வச்சு. நீ பத்தி ஊர்ல என்ன சொல்லுதாங்க தெரியுமா? அவன் என்ன சொல்லி திரிறான் தெரியுமா? எங்களை எல்லாம் பார்க்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? அவனை போய் என்னன்னு கேக்க, அவனை கூட்டி வந்து இந்த ஜெயில அடைக்க. வேணாம்ல, இருக்கிற தடுக்க. கொஞ்சம் பொறுமையாரு, அம்மா சொல்றது கேளு. அவரு ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா, என்னத்துக்கு தயங்குத? சத்தியம் செஞ்சிருக்கேன்ல. இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் ஒன்னே ஒண்ணு கேப்பேன், அம்மைக்காக செய்வியா? என்னம்மா உசர குடுக்க சொல்லுதியா? சொல்லு, இப்ப குடுத்துட்டு போயிடுதேன். என்னம்மா? நான் சொல்லுதத நல்லா கேட்டுக்கல. இதை செஞ்சிட்டு தான் அப்புறம் என்னைய வந்து பார்க்கணும். செய்வியா? அம்மா, என் அப்பா முருக மேல சத்தியமா செஞ்சிட்டு வரேம்மா. செஞ்ச மறு நிமிஷம் அடுத்த பஸ் பிடிச்சு முன்னாடி வந்து நிப்பேன். அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறத யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க அப்பாவுக்கு கூட தெரிய வேண்டாம், சரியா? உனக்காக, உனக்காக இத செய்த. சுடாமணி, டைம் ஆயிடுச்சு. அக்கா, அக்கா ஒரு 10 நிமிஷங்க. அக்கா, இன்னும் ஒரு 10 நிமிஷங்க. தம்பி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. நான் வரும் அவனே. தம்பி, கிளம்புப்பா. அக்கா, என் அம்மைய நல்லபடியா பாத்துக்கிடுங்க. நான் பாத்துக்கோலாம். வர சம்பவம். சூடாமணி, வா சூடாமணி, சமயம் கழிஞ்சு வரையா? ஆ
தம்பி டைம் ஆயிடுச்சுப்பா. என்னாச்சு, எதுக்கு டீ இப்படி கண்ணீரும் கம்பளையுமா ஓடி வரீங்க? என்னாச்சு சொல்லுங்க டீ. அத்த ஆர்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல அத்த, அண்ணனை காணோம். ஏய் என்னடி சொல்றீங்க? ஆமா பரணி, அண்ணனோட போனே சுச்சா போயிடுச்சு, கடையிலயும் இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. போட்டோக்கு ஃப்ரேம் போடுதேன்னு எடுத்துட்டு போனீங்கல்ல, அப்புறம் ஆளே காணோம், வீட்டுக்கும் வரல. எங்க போய் தேட, ஆர்கிட்ட விசாரிக்கணும் ஒண்ணுமே தெரியல பரணி. அதான் உன்னை தேடி ஓடி வந்தோம். நான் தானே அவனை போட்டோ ஃப்ரேம் கடையில விட்டுட்டு வந்துட்டேனே. அங்க போய் கேட்டிங்களா? கேட்டேன் பரணி, ஃப்ரேம் போட கொடுத்துட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கிடுதுன்னு சொல்லிட்டு போனானா. அங்க இருந்து எங்கிட்ட போனானே தெரியல பரணி. ஏட்டி பரணி, யோகா வேற வெளியில போறேன்னு அப்பவே போனாக, இன்னும் ரெண்டு பேரையுமே காணோம். என்னட்டு இது? எனக்கும் அதாம பயமா இருக்கு. நீ உள்ள வா இசக்கி. இவன் வேற நேரங்காலம் தெரியாம வழிஞ்சுகிட்ட, சொல்லாம கொள்ளாம இந்த சண்முகம் எங்க போயிருப்பானே புரியலையே. போயிருக்கானா இல்ல ஆராய்ச்சும் ஏதாச்சும் ஒண்ணுமே புரியலையே. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஏ வீடு தேடி வந்திருக்காப்ல. என்ன ஏதாவது விசேஷமா? என்ன காலையில இருந்து காணல. என்ன செஞ்சீங்க? பொம்பளை போலீஸ் நம்மள விசாரிக்குது. இங்க பாருங்க, அவன் ஏதாவது செஞ்சிருந்தா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அப்பா, அவனுக்கு எதிரினா உங்களை தவிர வேற யாரும் கிடையாது, நீங்க தான் அவனை ஏதோ பண்ணிருக்கீங்க. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நீங்க ரெண்டு பேரும் தானே அவனை கொண்டாடினீங்க. என் அண்ணன் அவன் சிங்கம் புலி சிறுத்தை,
அவன் அருவாலை எடுத்தா எட்டு தலை உருளும், அது இதுன்னு பேசுறீங்க? சிங்கம் புலிய காணோம்னா காட்டுல போய் தேட வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தீங்க? முத்து பண்ணி பாருல, பொம்பளை புலி பொம்பளை சிங்கம் கண்ணீரோட இங்க வந்து நிக்குது. இங்க பாருல, இதெல்லாம் தப்புல. அம்மா மேல உனக்கு கோவம்னா எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இது? எதுக்கு தேவையில்லாம பொருளைய கிளப்பி விடுற? காலையில மார்க்கெட்ல பார்த்தேன், இதோ இவ கூட தான் பேசிட்டு இருந்தான். அவனை காணன்னா இவகிட்ட கேளு, என்கிட்ட எல்லாம் சும்மா வராத. அப்போ நீ அவனை ஒண்ணு பண்ணல? இப்ப பண்ணல, ஆனா நிச்சயமா பண்ணுவேன். சிக்குவான்ல அப்ப இருக்கு. அப்பா நீங்க எதுக்கு இதுங்க கிட்ட எல்லாம் வெட்டியா பேசிக்கிட்டே? நீங்க உள்ள வாங்கப்பா. இளே, என் அண்ணம்மாவன் கொம்பந்தன், நேர் வழியில அவனை ஜெயிக்க உங்களால முடியாது. அவனை ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியில ஏதாவது சூழ்ச்சி பண்ணிதான் அவனை ஜெயிக்க முடியும். இங்க பாருங்க டீ, அவன் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். கார் எடு. அப்பா, அவ கூட அந்த போலீஸ்காரன் வந்து நின்னா? இல்லே, ஆமா இல்லே, அவன் எதுக்கு இங்க வந்தா? அதான்ப்பா எனக்கும் புரியல, இவங்க கூட எதுக்கு வரணும்? இல்லை போல சீக்கிரம், நான் மடக்கு என்ன எதுன்னு விசாரிப்போம். போ. யோ முப்பிடாதே, இங்க வா. ஐயா. என்னையா? ஏயா, உன்னை எதுக்காக அந்த வீட்டுல காவலுக்கு போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கியா? ரத்னாவை கண்காணிக்க தானே உன்னை அனுப்புனேன், இங்க எதுக்கே வந்தீரு? ஐயா நீங்க தானே சொன்னீங்க ரத்னா அம்மா எங்க போனாலும் கண்காணிக்கணும்னு சொன்னீங்களா, அதனாலதான் கூடவே வந்தேன். ரத்னாவை கண்காணிக்கிறத விட்டுட்டு நீர் எதுக்கு இங்க வந்தீர்னு கேக்குறேன். ரத்னா அம்மா இங்க வந்ததுனால தானே நானும் வந்தேன். ரத்னா வந்தாளா? என்னங்கய்யா நீங்களே ரத்னாமா யாரு தெரியாத மாதிரி கேக்கிய? ஊதா கலர்ல தாவணிய கட்டிக்கிட்டு நல்ல நீட்ட சடைய போட்டுக்கிட்டு ஜபப்பா வந்தாங்களே, அவங்க தானே ரத்னா? யோ யோ, ஆக்கம் கெட்ட மூதி, அவ எசக்கியா? இல்லங்கய்யா, அதுதான் ரத்னாமா. சமோசாரே எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார. ஐயா அவங்கள தான் நான் விடாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை பாண்டி, என்ன நடக்குதுன்னு தெரியுதா அவனுக்கு? தெரியுதுப்பா. எசக்கிய ரத்தனான்னு சொல்லி இந்த முப்படாதே முட்டாள நம்ப வச்சிருக்கான். இளே, அப்பனா நீ கோயில்ல பார்த்தது ரத்னா தான்ப்பா? இளே, இந்த சவுந்தர பாண்டியனை ஏச்சுட்டால அவமானமா இருக்கல. அப்படின்னா ரத்னாவும் கோயிலுக்கு வந்தா அப்போ இவர்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க எதுக்காக? ஆமாப்பா, ஏதோ திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க. கோயில்ல வச்சு அவ சாமி ஆடினப்பவே எனக்கு சந்தேகம் இல்லை.
நமக்கு தெரியாம இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க. கண்டுபிடிக்கிறேன், இந்த சவுந்தர பாண்டி பெரிய ஆளா இல்ல அந்த சண்முகம் பெரிய ஆளான்னு பார்த்துருவோம். ஐயா, அப்ப நான் டியூட்டிக்கு போலாங்களா? அம்மா இருக்கிற இடத்தை பத்தி இவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது.